ஏன் சேரன் சார் சொன்னதுக்கு ஏன் தமிழ்நாடு இப்போ கொந்தளிச்சிங்க? ஹலோ வாங்க உள்ள வாங்க. பொண்ணுட்டு தனியாக வந்து உங்களுக்கு பேட்டி தரேன். ஹாய் ஜோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் நேரத்தில். பிஃபோர் என்டரிங் த ஷோ உங்கள்கிட்ட ஒரு சின் கேட்கணும். என்னென்னா, மீரா முத்தன் வெளியே வந்து முதல்ல கொடுத்த இன்டர்வியூவில் அவங்க சொன்னது என்னென்னா, ஜோ மைக்கேல் இதுக்கு மேலே என்னை பற்றி எங்கேயுமே பேச முடியாது, அவரே கமிஷனர் ஆஃபீஸ் போய் கையெடுத்து கும்பிட்டு இன்னுமே மீரா மேடம் பற்றி நான் எங்கேயுமே பேச மாட்டேன், அவங்க பிரச்சனைக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் வெளியில் வந்து இன்னொரு ரெண்டு மூணு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, அவங்க வந்ததுக்கப்புறமும் இப்பவும் அதை பற்றி பேசுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. என்ன தான் நடந்தது? கமிஷனர் ஆஃபீஸை கொடுத்தேன்னு சொன்னாங்க. ம், அப்படி தான் சொன்னாங்க. அவங்க லாயர் வந்து ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தேன்னு சொன்னார் ஒரு இன்டர்வியூ. அதை பார்க்கல நீங்கள்? ஓ, அப்படியே ஒரு கதை. அப்படி ஒரு கதை இருக்கு. அதுவும் ரெண்டு நாள் மணி கொடுத்தேன்னு சொன்னாங்க. நாலு வாரம் முன்னாடி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது இதில் இருக்கும். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க அம்மா போய் கொடுத்தாங்க. இட் இஸ் நாட் மீரா கொடுக்கல. எஸ், அவங்க அம்மா போய் என்ன கொடுக்குறாங்கன்னா, என் பெண் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி இவங்க வந்து அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்க வித்தவுட் எனி ப்ரூஃப். இது வந்து எனக்கு வந்து நிறைய மன உளைச்சல் தருதுன்னு அவங்க அம்மா போய் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. லாயர் சார் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த ட்ரை பண்ணாங்க, என்ன இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணணும், மக்கள் நான் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் வந்து சிம்பிளாக ஒரு பதில் சொல்லியிருக்கலாம், மேம் நான் போட்ட கேஸே இருக்குது, அந்த கேஸுக்கு ஃபஸ்ட்டு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவங்க போடுறதுக்கு நான் வரேன். அதே போல் ப்ரெஸ்ஸில் ஃபஸ்ட்டு சொன்னது நான் கிடையாது, அவங்க என்னை பற்றி அவதூறு வச்சாங்க, அதுக்கான கிளாரிட்டியை நான் கொடுத்துட்ருக்கேன் மக்களுக்கு. எந்த மக்கள்கிட்ட போய் என்னை வந்து அவங்க ஒரு அடியாள், நான் வந்து ஒரு ரவுடி, நான் வந்து அவங்க மேலே ஆசிட் அடிக்க போகிறேன்னு சொன்னாங்களோ, அந்த மக்கள்கிட்ட நான் யாருன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஓகே, அக்கார்டிங் டு தி கான்ஸ்டிடியன்சி ஆஃப் இந்தியா. ஓகே, அதே போல் இது அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா செக்ஷன் 199 என்ன சொல்லுதுன்னா, இது ஸ்டேஷன் மேட்டர் கிடையாது, இது டிஃபமேஷன் கேஸ் வேணால் அவங்க மேக்ஸிமம் ப்ரைவேட் கேஸ் ஒன்று போடலாம், இதை எந்த காவல்துறையிலையும் கூப்பிட்டு வச்சு பேசக்கூடாதுன்றது இந்திய அமைப்பின் சட்டத்தையே இருக்குது. இதையும் மீறி அவங்க எனக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டன்ற மரியாதைக்கு நம்மளை ஒருத்தங்க கூப்பிட்றாங்கன்னா போயிடணும் கண்டிப்பாக. நான் வந்து என் பேர் ஜோ மைக்கேல், நான் மீரா மித்துனாக இருந்தால் எந்த சம்மனுக்கும் நான் போக மாட்டேன், எந்த விசாரணைக்கும் நான் போக மாட்டேன். ஓகே, நான் ஜோ மைக்கேல்ன்றதுனால ஃபஸ்ட்டு அவங்க ஃபோன் பண்ணதுக்கே நான் போயிட்டேன். ஓகே, போயிட்டு சொல்லுங்கள் மேம் என்ன மேம்னா, ஏன்பா இது மாதிரி அந்த பொண்ணை பற்றி அவதூறாக பேசி அவங்க அம்மாவுக்கு ஹராஸ் ஆகுதான், அவங்க அம்மா வந்து தண்ணி பிடிக்க கூட பக்கத்து வீட்டுக்கு போக முடியலையா அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், இந்த பாருங்கள் மேம் இதான் என் ஆதாரம், என் கம்பெனி பேர் ஃப்ராட் யூஸ் பண்ணி ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே இந்த இத்தனை செஷனில் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஒரு செஷனில் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போதே அவர் வக்கீல் சார் வரார். ஓகே, வக்கீல் சார் உள்ளே வந்து என்ன சொல்ல, அக்யூஸ்ட் எல்லாம் உள்ளே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. விசாரணை பண்ணும் போது லாயர் இருக்க கூடாது, அவர் போயிட்டார், அவர் போய் வெளில நின்றுட்டாரு. அதுக்கப்புறம் நான் மேம்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணா, அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு என்ன விஷயம்ட்டு. அவங்க என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டாங்க, அந்த பொண்ணு உள்ள இருக்குப்பா, அந்த பொண்ணு வெளில வந்துடட்டும். ஓகேவா, அதே போல் நான் நீ வந்து அவங்க அம்மாவுக்கு 60 வயசுன்னு கன்சிடர் பண்ணு. ஓகே, ஓகேவா, அந்த வயசுக்கு மரியாதை கொடுத்து நீ இப்போதைக்கு இன்டர்வியூ தராது. ஓகே, அவங்க 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 உன்னை பற்றி பேச நீ திருப்பி பேசு. ஓகே, அவங்க உன்னை பற்றி பேசலையா நீயும் பேசாத. ஓகே அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓகே, அவங்க என்னை பற்றி பேசாத வரைக்கும் நான் திருப்பி பேசலை, உங்கள் அறிவுறுத்தலன் பேர் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். அதில் தெளிவாக இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி, இவ்வளோ ஃப்ராடு தனம் பண்ணாங்க இவங்க இவங்க இவங்கன்னு ஃபுல்லாக எழுதி, உங்களின் அறிவுரையின் பேரில் ப்ரெஸ் மீட் எதுவும் தரலை. ஓகே, அவங்க வெளியில் வர்ற வரைக்கும் அவர்களோ அவர்கள் சம்மந்தப்பட்டவர்களோ என் பெயரை மறுபடியும் மீடியா முன்னாடி யூஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக மீடியாவில் பேட்டி அளிப்பேன். ஓகே அப்படின்னு தெளிவாக எழுதுறேன். சரி, இதுக்கு ரெண்டு பேரும் ஒப்பம் போட்டோம். ஓகே, ஒப்பம் போட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்து நைட்டு 9 மணிக்கு தூங்கி எஞ்சு மட்டன் பிரியாணிலாம் சாப்பிட்டு தயிரில் எஞ்சா அவங்க லாயர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டேன்.
திருப்பி போய் அடுத்த நாள் காலை நான் இன்டர்வியூ கொடுத்துறேன். ஓகே, லாயருக்கு பதிலடி. ஏன்னா இது வரைக்கும் கொடுத்த அத்தனை பேட்டியுமே பதிலடி. சூப்பர். ஓகே, இது வந்து நீங்கள் வந்துட்டு எல்லா இன்டர்வியூலுமே இது மாதிரி அவங்க மேலே அப்போஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ரைட். பட் இப்போ நான் கேட்ட கேள்வி என்னன்னா, அவங்க வெளியில வந்து நீங்கள் இது மாதிரி கமிஷனர் ஆஃபீஸில் அவங்கள பற்றி பேச மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கீங்க. நான் பேச மாட்டேன்னு சொல்ல, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. பேச மாட்டேன், என்னை பற்றி பேசாமல் நான் பேச மாட்டேன்னு சொல்லலை. ஸோ அவங்க வெளியில் வந்து உங்களை பற்றி கமிஷன் ஆஃபீஸ், அந்த கமிஷன் ஆஃபீஸ் அவங்க சொன்னது போய். ஓகே, ரெண்டு நாள் முன்னாடி சொன்னது போய். ஓகே, ஏன்னா அவங்க அம்மாவே பேட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு நாள், நாங்கள் ஆளுமன் போலீஸ் போகிறோன்ட்டு. அது வந்து ரெண்டு வாரமோ மூணு வாரம் முன்னாடி. ஆமாம், அதெல்லாம் முன்னாடி மேட்ரு. அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அது ஒரு பேச்சே இல்லை. அதான் விஷயம். நான் கேட்குறது அவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இது நடக்கல. நடக்கவே இல்லை, நடக்கவே இல்லை. இது வந்து அப்பட்டமான போய். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்தது எல்லாமே அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்காக. ஆமாம், அவங்க அம்மா என் மேலே பேட்டி கொடுத்தா அவங்க அம்மாவுக்கு ஒரு பதிலடி, அவங்க லாயர் என் மேலே பேட்டி கொடுத்தா அவங்க லாயருக்கு அவங்க பதிலடி, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களை பேட்டி கொடுத்தா அதுக்கு ஒரு பதிலடி, இப்போ ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டு கார்த்திக் சீனிவாசன் அவருக்கும் ஒரு பதிலடி. ஓகே, அம்மா எல்லாருக்கும் நாங்கள் பேக்கேஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம்மா, நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு கேங்கே இருக்கு. ஓ, சூப்பர். இப்போ இந்த கேங்குடைய ஹெட் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே, நான் இதை வந்து என்னுடைய பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது. 2017 இவங்க ஒரு சாதாரண ஆள். ஓகே, 2019 இவங்க காங்கிரஸில் ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ம், ஓகேவா? இப்போ 2017 அவங்க என் கம்பெனி கேட்குறாங்க. அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு மேகசினில் ஒரு பொசிஷனில் 100,000 சம்பளத்துக்கு வேலை செஞ்ச ஒருத்தங்க, அந்த மேகசினை என் பார்ட்னராக வச்சிருந்த மேகசின் பார்ட்னர் அப்படின்னு போடுவோம் இந்த மேகசின் ரெண்டு பேஜ் ஆர்டிகல் வர்றதுக்கு, அப்படி என்னோட ஈவெண்ட்டை அவங்க கைவசம் படுத்திக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. சரி, ஓகே, நான் அதை முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டேன். ஓகே, அவங்களுக்கு என்னுடைய கம்பெனியே ஒன்று, நான் அவங்களோட இருக்கணும், இல்லை நான் வந்து இருக்கவே கூடாது. ஓகே, இந்த மைண்ட் செட்டில் அவங்க வந்துட்டாங்க. சரி, ஓகே, அதனால் என் மேலே ஒரு புகாரை 2017 கொடுத்தாங்க. சரி, அவங்க கொடுத்த புகாரும் இந்த மீரா மிதுன் கொடுத்த புகாரும் ஒன்று தான். ஒன்று தான். ஆக்சுவலாக இந்த கதைகளை நான் ஏற்கனவே கேட்டிருந்திருக்கோம். இப்போ எனக்கு தெரிய வேண்டிய கிளாரிட்டி என்னன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் மீரா மிதுன் தான் அந்த பிரச்சனை வந்து மீடியா கிட்ட கொண்டு வந்தீங்க வெளிச்சத்துக்கு, இல்லையா? இப்போ வந்து இதுக்கு பின்னாடி இன்னொரு கார்த்திக் ஸ்ரீனிவாசன் ஒரு கேரக்டர் சொல்கிறீங்க, அதுக்கு அப்புறம் இன்னொரு ட்ரான்ஸ் கார்த்திக் ஸ்ரீனிவாசன் கேரக்டர் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்றது இல்லை. சரி, ஓகே, நான் கிளாரிட்டி கொடுக்கணும். கார்த்திக் ஸ்ரீனிவாசனை இதில் சம்மந்தப்படுத்துறாங்க. சரி, இதை நீங்கள் எனக்காக பண்ணுங்கன்னு அவங்களை படுத்துறாங்க. சரி, இப்போ எப்படி எனக்கு கம்பெனி எழுதி கொடுங்கன்னு சொன்ன மாதிரி அவரையும் மிரட்டிருக்காங்க, வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க ஏமாத்திட்டாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு அதுக்கெல்லாம் அவங்க லீகலாக எடுத்து எடுத்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டுறாங்க. நீங்களும் அது மாதிரி லீகல் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கீங்க. அவங்க வேலை அந்த கேஸ்லாம் நிலுவையில் இருக்குது கோர்ட்டில். அந்த பட்சத்தில் இதை திரும்பி திரும்பி மீடியா கிட்டே வந்து போர்ட்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இப்போ அதனால் இப்போ மீடியாவில் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் அதை நிரூபிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் வந்து எனக்கு கிளியர் பண்ணுறேன். எந்த மீடியாவில் இப்போ ஒரு விஷயம் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் இங்கே பதில் சொல்ல, நான் வீட்டுக்கு போய் நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? அதுக்கு தான் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல. அதுதான் அவங்க புரியல. கோர்ட்டுக்கு போனது இப்போ 11ஆம் தேதி. என் மேலே அவங்க அவதூறு போடுறது 30th May. பட் இதெல்லாம் நாங்கள் எப்படி நம்புறது? நீங்கள் வந்து கிளியர் பண்ணி எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தேன். இப்போ அவங்களும் ஒரு சைடில் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன் சொல்லுறாங்க. சரி, இப்போ அவங்க மேலே நீங்கள் வைக்கிற ஒரு முழு குற்றச்சாட்டு இதுக்காக சார், நான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன் சார். சொல்லுங்கள், ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை மீடியாவில் அசிங்கப்படுத்திட்டு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு நினைக்கக்கூடாது இனிமேல். ஸோ இது ஒரு பொதுநலத்தோட பண்ணுறீங்க? பொதுநலம் தான், 100% பொதுநலம். ஓகே, இதை நான் பண்ணணும்னா 2017 நான் பண்ணிட்டு போயிருப்பேனே. சரி, ஏன்னா நான் எதிர்த்தவங்க ஒரு மீடியாவில் ஆச்சே, நான் எதிர்த்தவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆச்சே. ஏன்னா அவங்க அப்போ ப்ரெஸ்ஸுக்கு வரல. ஓகே, நானும் ப்ரெஸ்ஸுக்கு போகல. சரி, இப்போ அவங்க ப்ரெஸ்ஸுக்கு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஒதுங்கி போனேன்னு வச்சிங்களேன், இதை வந்து ஹேபிட் ஆக்கிடுவாங்க. அப்ப நாளைக்கு எல்லா தொழிலதிபரையும் மிரட்டுறது, நீ எனக்கு காசை கொடு, இல்ல நான் பிரஸ்ல போய் உன பத்தி அசிங்கமா பேசுவேன். சரி, இந்த மாதிரி ஒரு ஹாபிட் ஆகி தொழிலாக்கலாம் என்ன பண்ணுவீங்க? புரியுது. இப்ப இது என்ன நின்றுமா? சரி, ஐயோ, இந்த மாதிரி ஏமாத்தினா அந்த அந்த ஆளும் ப்ரூஃபோட வந்து நின்றுவான். அதை நம்புறீங்களா நீங்க? 100% நம்பர் நின்றுச்சுல, ஓரளவுக்கு நின்றுச்சுல. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அவங்க என்ன கொடுக்கும் போது எத்தனை பேர் நம்ம தப்பா பேசிருப்பாங்க? ஏன்னா யாரும் கூட தெரிஞ்சிருக்காரு. கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் ஜோ மைக்கிள்னா ஒரு ரவுடி. ஜோ மைக்கிள்னா பொண்ணை மிரட்டுறவன். சார், நான் எப்படி சார் என் கிளைண்ட் என் பிஸ்னஸ்லாம் பண்ணுவேன்? என்னுடைய டோட்டல் என்னுடைய கேரக்டரே காலி பண்ணிட்டாங்களே ஒரே வார்த்தையில். ஒரு பொண்ணு போய் சொன்னால் நம்புறீங்க? என்ன சொல்கிறீங்க? நடிகையும் மாடலுமான மீரா மிதுன் மீது கொலை மிரட்டல், மிரட்டினார் ஜோ மைக்கிள். என்னது புரியுதுல உங்களுக்கு? இந்த மாதிரி நடந்தால் நான் என்ன பண்ணுவோம்? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ ரீசெண்டாக நடந்ததில் நாங்களே இதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தோம். அதில் நாங்கள் அவங்ககிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னென்னா, பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வனிதாவோட விஷயத்துக்கு போலீஸ் போச்சு, அதே மாதிரி உங்களோட விஷயத்துக்கும் போலீஸ் என்கொயரி நடந்ததாமே எல்லா மீடியாவில் வந்திருக்கு, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னங்கிறது நீங்களும் கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்க. அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அது போய் ஜோ முற்றிலும் மனநலம் சரியில்லாத ஒருத்தர் தான். அவங்க கல்யாணமே ஆகலை ஒரு இன்டர்வியூ சொன்னாங்க. ஆமாம், அப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா. பட் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸ்பிளேஷன்? சோசியல் மேரேஜா? ஆமாம், இப்போ எனக்கு உங்களுக்கு நடந்ததெல்லாம் சோசியல் மேரேஜ் இல்லையா? சோசியல் மேரேஜ் நான் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போகிறதா சோசியல் மேரேஜ். சரி, ஓகே, அது என்ன சோசியல் மேரேஜ்? அது எப்படி ஒரே நாளில் டிசால்வ் ஆன மேரேஜுக்கு ரெண்டு ஃபோட்டோ நான் கொடுக்குறேன், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். ஒரே நாளில் எடுத்த ஃபோட்டோவா? எல்லாமே போய் பிரதர், நான் ஸோ உங்களுக்கு பொய்க்காக சொல்கிறேன். சூப்பர் மாடல் ஃபோட்டோ கொடுத்தாலும் ஃபோட்டோ ஒரு பெரிய ப்ரூஃபாக எடுத்துக்க முடியல. இப்போ நீங்கள் ஃபோட்டோ ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாதுன்னா ஹைகோர்ட்டில் அவங்க டைவர்ஸ் ஆர்டர் வாங்கிடலாமா? டேட் தருவா? ஸோ அதே பேர் எப்போ வாங்கியிருக்காங்க?
டைவர்ஸ் 2015 வாங்கியிருக்காங்க. 2019 உரிமம் நான் வாங்குறேன், நான் ஒரு வேலை ஆரம்பிக்க போமோ அந்த வேலையும் தடுத்தா. பட் இதை அவங்களும் சொல்றாங்க, அவங்க ஈவெண்ட் ஆரம்பிக்க போனாங்க, ஈவெண்ட் நடத்த போனாங்க, அதை நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க. அந்த மாதிரி ஈவெண்ட் நடந்திருந்தா தானே அதுல அவங்க ஏமாத்துனாங்களா இல்லையா சொல்லுங்க. இப்ப நீங்க அப்படி சொல்றீங்கல்ல, அந்த ஈவெண்ட் அவங்க நடத்தவே திட்டமிடலன்றதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்கு. இப்ப தமிழ்நாடு பேட்மிண்டன் லீகோட தான் அவங்க பண்றேன்னு சொன்னாங்க, கரெக்டா? தமிழ்நாடு பேட்மிண்டன் லீகோட மெயில் உங்களுக்கு தரேன், அவங்களுக்கும் தமிழ்நாடு பேட்மிண்டனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை மெயில் நீங்கள் எங்களுக்கு தரது, நாங்கள் போடுறது எல்லாம் என்னன்னு உங்கள் வாயால் சொல்லுங்கள். என்ன நீங்கள் வச்சுருக்கீங்க? தமிழ்நாடு பேட்மிண்டன் லீக் எங்களுக்கு ஒரு மெயில் அமைச்சிருக்கு. நாங்கள் கேட்டோம், உண்மையாகவே அவங்க உங்களை விட்டு ஈவெண்ட் பண்ணுறதுக்கு எதாவது பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டாங்க. இல்லை, எங்ககிட்ட ஃபேஷன் ஷோக்கு எங்களுடைய பிளேயர்ஸை வச்சு ஃபேஷன் ஷோ பண்ணுறதுக்கு, பிளேயர்ஸ்னால் மென், ஓகே, அவங்களோட மென் வச்சு ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணுறதுக்காக நாங்கள் எங்கள் ஈவெண்ட் மேனேஜர் மூலிமா ஒரு மாடல் கோஆர்டினேட்டரை கேட்டோம். அப்போ மீரா மிதுன் உள்ளே வராங்க, அதை நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷனில் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு, இதில் ஃபேஷன் ஷோ வரா, நாங்கள் தூக்கிட்டோம். ஓகே, நாங்கள் அவங்களுக்கு கண் இதுவே பண்ணலை. ஆனால் இவங்க எங்களுடைய தமிழ்நாடு பேட்மிண்டன் லீக் லோகோவை யூஸ் பண்ணி வெளியாளுங்கிட்டலாம் காசு வாங்கி இந்த இடத்துல ஈவெண்ட் நடக்க போகுதுன்ற வரைக்கும் ப்ரெஸ்ஸில் இது பண்ணி ப்ரமோட் பண்ணி விட்டு 30ஆம் தேதியை உங்களை எடுத்து அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்கல்ல, அன்னைக்கு தான் எங்களுக்கே மேட்டர் தெரியும் அவங்க எங்கள் லோகோ யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு உங்கள் லோகோ யூஸ் பண்ணணும்? தமிழ்நாடு பேட்மிண்டன் லோகோ, இது எல்லாமே தமிழ்நாடு பேட்மிண்டன் லீக் சொல்லுது. எங்கள் லோகோ அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு நாங்களே 2ஆம் தேதி வடப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களோட ஈவெண்ட்டில் மீரா வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அவங்க பாதுகாப்பும் போட்டோம். ஏன்னா மீரா வந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டா, இந்த மாதிரி என்ன ஈவெண்ட் பண்ண அலோவ் பண்ணுங்க, உங்கள் ஈவெண்ட்டை ஒத்தி வச்சுட்டு என் ஈவெண்ட் அங்கே நடக்கணும், இது வந்து எனக்கு ஒரு ஈகோ கிளாஷ், என் ஈவெண்ட் நீ நடக்க விடலைன்னா என் 10 மாடல்ஸை நீங்கள் படுக்க கூப்பிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். இதுக்கான ஆதாரம் உங்களுக்கு, இதுக்கான ஆதாரம் வச்சு தான் கொடுத்து தான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டே ஃபைல் ஆயிருக்கு. அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டோட இது ஸ்டேட்டஸ் என்ன? இப்போ ஸ்டேட்டஸ் வந்து அது போயிட்டு இருக்கு. சிஎஸ்ஆர் போயிட்டு அது அவங்க அந்த ஈவெண்ட்டை நிப்பாட்டிட்டாங்கல்ல. ஓகே, அவங்களுடைய கண்டென்ட் என்ன? ஈவெண்ட்டை நிப்பாட்டு, பாதுகாப்பாக பண்ணணும். ஐ மீன் அவங்க பண்ணணும், அவங்க ஈவெண்ட்டை அவங்க பண்ணணும், மீராவோட பிரச்சனை இல்லாமல் இல்லாமல் அதை பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. தேர் என்ஸ் த ப்ராப்ளம் அவங்களுக்கு. இப்போ ஏன் லோகோ அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மிஸ் தமிழ்நாடுன்ற உரிமையை அஜித் ரவின்னு ஒருத்தர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன், ஃப்ரான்ச்சைசி தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். ஃப்ரான்ச்சைசி வாங்கினா ஏன் மிஸ் தமிழ்நாடு தீவானு அவங்க ஒரு இதை போடுறாங்க. ஓகே, ஆனால் இதே மிஸ் தமிழ்நாடு பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர்ட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. மிஸ் தமிழ்நாடு இங்கே திரும்பி கேட்கறதுனால சொல்கிறேன், நீங்கள் அந்த பட்டத்தை அவங்ககிட்ட பிடிங்கிட்டதா சொல்கிறீங்க. சரி, அவங்க வந்து அது முற்றிலும் போய் இன்னும் என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது, அது என்கிட்ட தான் இருக்குங்கிறதுக்கு. சார், நான் இப்போ வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர், நான் நல்லா காலேஜ் ப்ரொஃபஸர், ஓகேவா? எனக்கு ஐடி கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆமாம், நான் இப்போ இந்த ஐடி கார்டை போட்டு நான் காலேஜில் வேலை செய்கிறேன். ஒரு 6 மாதத்தில் அந்த காலேஜில் நான் ஒரு ஃப்ராட் பண்ணிடுறேன், என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னே வச்சுப்போம். இப்போ ஐடி கார்டை வந்து அவங்க வாங்கிடுவாங்களா? மாட்டாங்க. இப்போ நான் வந்து நான் இன்னும் அந்த காலேஜோட ப்ரொஃபஸர் தான் என் ஐடி கார்டை காட்டினா அது எப்படி வேலிட்டு? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறாங்க அவங்க கையில் வச்சுருக்க சர்டிஃபிகேட் வேலிட் இல்லையே, பேஜில் வந்துருச்சு, அஃபீஷியல் பேஜில் போட்டிருக்கோமே. எந்த பேஜில் அவங்க மிஸ் அவுத் இந்தியான்னு சொன்னாங்களோ அதே பேஜில் அவங்க மிஸ் அவுத் இந்தியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ அவங்க மிஸ் அவுத் இந்தியா இல்லைன்னு சொன்ன பேஜ் பொய்னா, அப்போ மிஸ் அவுத் இந்தியான்னு சொன்னது கூட பொய் தானே? நீ அடுத்தவங்களை பற்றி நீ தப்பு சொல்லிகிட்டே தான் இருப்பேன், அதை நான் வந்து பிக் பாஸ்லேயே பார்த்தாச்சு. ஓகே, அவங்க தப்பை அவங்க என்றைக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஃபேன்ஸ் இருக்காங்களாம், அந்த பாசிட்டிவ் ஃபேன்ஸ் தான் தெரிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு எதாவது சொல்லுங்கள். யாராவது இல்லை, எங்களோட இன்டர்வியூல அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க, சூரியனை பார்த்து நாய் கொலைக்க தான் செய்யும். ஆ, நீங்கள் சொன்ன கண்டென்ட் சூப்பர் இருக்கு. சூரியனை பார்த்து நாய் குலைக்க தான் செய்யும். சூரியனை பார்த்து மட்டுமா குலைக்கும்? நீங்கள் சூரியன் குலைச்சி நாய் பார்த்துருக்கீங்க, ஆனால் திருடனை பார்த்து நாய் குலைச்சி பார்த்துருக்கீங்களா? அவங்க திருடன்னா நாயாகவே இருந்துட்டு போகிறேன், பிரச்சனையே இல்லை, நாய் நன்றி உள்ளது. உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீங்கள் எல்லாம் பண்ணணும், அதுக்காக தான் அந்த மீடியா வெளிச்சது கொண்டு வந்துருக்கீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டில் எதுலையும் ஒரு சீரியஸான ஃபேக்டர் போய் இப்போ ரொம்ப ஃபன்னாகவும் கொஞ்சம் சொல்ல போகணுன்னா தமிழில் கொஞ்சம் ஆடாக இருக்கும், ஒரு நக்கலாகவுமே தான் பேசிகிட்ருக்கீங்க. இதில் அவங்கள அசிங்கப்படுத்தணுங்கிற மோட்டோ அதிகமாக இருக்குது, அதாவது அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற மாதிரி இருக்கு. சார், இமேஜ் இருக்கா? சார், இமேஜ் இருக்கா அப்படிங்கிற கேள்வி, இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரலனாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு வந்திருப்பாங்களா? எங்கே வந்திருக்கலாம்? எங்கே இல்லை வந்திருக்கலாம்? இல்லை சார், இப்போ 6 வருஷத்தில் சரி 6 வருஷத்தில் அவங்க நயன்தாரான்றாங்க. சரி, எங்கே ஃபேஷன் உலகில் ப்ரூவ் பண்ண சொல்லு. என்ன விட்டுருங்க ஜி, இப்போ தானே அவங்க பேசுகிறாங்க, அவங்க 2014 ஃபேஷனில் வந்தேன்னு அவங்க தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம 2019 இருக்கோம். சரி, இது எப்படி 6 வருஷம் ஆச்சுன்னு எனக்கு புரியல, எனக்கு 5 வருஷம் தான் என்ன. சரி, ஓகே, ஃபைன், சொல்ல. ஒரு 5-6ங்கிறது மாறும். சரி, ஓகே, 5-6ன்றது உங்களுக்கு மாறும், ஒரு நாள் வாழ்ந்தன்றது 5 மாசமா 6 மாசமா மாறும். சரி, இதெல்லாம் அவங்க விஷயத்துல மாறும். இதை தான் இப்ப நான் திரும்பி சொல்ல வரேன், எல்லா இடத்துலயும் உங்களை சர்காஸ்டிக்கா கிண்டல் பண்றதுல தான் நீங்க அதிகம் நாடுகள் தெரியும். இவ்வளவு தூரம் நான் ஹர்ட் ஆயிருக்கேனே, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சம்பந்தமே இல்லாம ஒரு குடும்பஸ்தானே இந்த மாதிரி ஒரு பொண்ணு அக்யூஸ் பண்ணும் போது நான் ஹர்ட் ஆயிருக்கேனே, அப்ப என் ஹார்ட்டுக்கு நான் அது பேசக்கூடாதா? அப்ப நான் அமைதியா போயிடணும். ஏன் சேரன் சார் சொன்னதுக்கு ஏன் தமிழ்நாடு இப்ப கொந்தளிச்சிங்க?
அமைதியாக இருக்க வேண்டியதானே, ஏன் கொந்தளிச்சிங்க? உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சால் கொந்தளிக்கிறீங்களே. அப்போ நான் நான் பட்டிருக்கேன் பிரதர், நான் மட்டுமா பட்டிருக்கேன், சுற்றி எல்லாம் பட்டிருக்கோம். நான் இப்போவும் ரியாக்ட் பண்ணலன்னா இன்னொரு ஒரு 100 பேர் போடுவோம். நீங்கள் பார்த்து அப்படி கை கொட்டி நம்மளாம் எப்படி தெரியுமா பிரதர், சினிமாவுக்கு போய் ஏதாவது பஞ்ச் ஹீரோ ஏதாவது சொன்னானா அப்படி கை தட்டிட்டு கொடுத்த 120 ரூபா கொடுத்துட்டு பொத்திட்டு வீட்டுக்கு வந்துடும். ஓகே, என்ன ப்ரூஃப் வேணும்? அவங்க மேலே வச்சுருந்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் காப்பி, அவங்க ஏமாத்தின மெசேஜ் சாட், அவங்க என்ன தெரியாதுன்னு சொன்னதுக்கு ப்ரூஃப், என்ன நல்லா தெரியும், என் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றதுக்கு ப்ரூஃப். ஓகேவா, வேறு என்ன ப்ரூஃப் உங்களுக்கு வேணும்? அவங்க கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாங்க, கல்யாணம் ஆச்சுன்னு நான் ப்ரூஃப் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் அவங்க பேசினது. ஏன் அதே ஒரு ஒரு வருஷம் இன்டர்வியூல சொல்ல வேண்டியதான் நான் சோஷியல் மேரேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். இல்லை, நம்ம திரும்பி நம்ம அதே கதை சார், உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லுங்க சார். இல்லை, உங்களுக்கு ஒன்றும் புரியல. சொல்லுங்கள், 2015 அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகேங்க, பத்திரிக்கை நான் உங்களுக்கு தரேன். ஓகே, கல்யாணம் பண்ணவங்க எது சார் மிஸ் ஆகுது இல்லையா, பார்ட்டிசிப் பண்ணணும். அங்கேயே முடிஞ்சு போச்சு சார் அவங்க ஃப்ராடுன்ட்டு. இன்றைக்கி ஆரம்பிக்கல சார், அவங்க 2014 ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்போ அவங்க யாரும் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நிப்பாட்டிருக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன் ஏமாத்த ஆரம்பித்தாங்களே, ஒரு திருடன் எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் அங்கேயே தெரிஞ்சிடும். ஸ்டார்ட் பாயிண்டே தப்பு. அவங்க ஒரு நாள் வந்தாங்களோ ஒரு மாதம் வந்தாங்களோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். கல்யாணம் கல்யாணம், மேரிட் மேரிட், டைவர்ஸ் டிவர்ஸ், புரியுதா உங்களுக்கு? இல்லை, இப்போ அவங்க மேலே கேஸ் இருக்குங்கிறதுக்காகவும் வேற யாரும் கேஸ் போட்டிருக்காங்கிறதுக்காகவும் அவங்க கெட்டவங்களை ஆயிட முடியாது. வரவே இல்லை. இப்போ நீங்கள் திரும்பி அவங்க மேலே இருக்கிற கேஸுக்கெலாம் நான் ப்ரூஃப் தரேன் ப்ரூஃப் தரேன், ஓகே ப்ரூஃப்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவங்க சைட்லேருந்து சொல்கிறது உங்கள் மேலேயும் அது மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. சரி, அப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நீங்களும் ஒரு கேஸ் தானே? ஓகே, இல்லை ஸ்குவாஷ் பற்றி அவங்க பேசியிருக்காங்க, அந்த ஸ்குவாஷ்க்கான மீனிங் அவங்க வேற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதான் சொல்கிறேன், அவங்க இப்போ என்ன யாருனே தெரியாது சார் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்ன யாருனே தெரியாதவங்க எனக்கு ஸ்குவாஷ் இருக்கு எப்படி தெரியும்? இல்லை, அது அவங்க பின்னாடி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் சார் உள்ளே தான் சார் இருந்தாங்க அவ்வளோ நாள், எப்படி சார் பின்னாடி வெரிஃபை பண்ணாங்க? யாருக்கு ஃபோன் அடிச்சு பேசுறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே? கேம் யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும். இல்லை சார், நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்ததை பற்றி ஆக்சுவலாக நம்ம இப்போ முன்னாடி பேசுறதுங்கிறது அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. விஜய் டிவியோ எண்டமாலோ வந்து இந்த இடத்துல ஆமாம் நிஜமா போல சொல்ல வந்தது. இது ஃபோட்டோ ப்ரூஃப் வேணுமா? ஃபோட்டோ ப்ரூஃப் தரேன். ஓ, வேறு என்ன வேணும்? அதுக்கான ஃபோட்டோஸும் இருக்கும். ஃபோட்டோ ப்ரூஃப் இருக்குது. அவங்க வக்கீலே கோர்ட்டில் வந்து இது மாதிரி போலீஸ் போய் என்னுடைய கட்சிக்காரரை ஹராஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன ஒரு மனுவே என்கிட்ட இருக்குது, அந்த மனுவோட காப்பி தரேன். சரி, ஓகே, இது 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 இவ்வளோலாம் குற்றம் சாட்டினது போது உங்கள் சைடில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன சார்? பர்சனல் லைஃப்பில் சார், பர்சனல் லைஃப்பில் போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. 2 மாதம் ஆச்சு சார் நான் வேலை செஞ்சு. ஓகே, சிம்பிளாக சொல்ல 2 மாதம் ஆச்சு, May 30 இன்றைக்கி வரைக்கும் நான் வேலை செய்யல. இல்லை தெரியும், உங்கள் கம்பெனி என் கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு அதுதான் கிரௌண்ட் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக, சரியா? நான் 2 மாதம் எந்த வேலையும் செய்யலை. 1 மாதம் நான் ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் என் ஒய்ஃப் என்னை கூப்பிட்டு போயிட்டு சிங்கப்பூர் கூட்டு போனாங்க. ஆனால் பாஸ்போர்ட்டே கான்ஃபெஸ்டிகேட் பண்ணிட்டாங்கன்னு மேடம் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து சிங்கப்பூர் போயிட்டு வரேன், அதோடைய பாஸ்போர்ட் காப்பியை நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல காட்டியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கேன். இன்னொரு ஒரு பக்கம் ஃபோன் ரொம்ப நான் அடிச்சிட்டு எடுத்து பார்க்குறேன். ஹலோ, வாங்க உள்ளவங்க. ஒரே நிமிஷம் தம்பி, வெளில ஒருத்தர் நம்ம பையன் தான், கூப்பிடுங்க.